ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒண்டர்ஃபுல் ட்ரீ. தேர்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒரு போயம், ஒண்டர்ஃபுல் ட்ரீ. இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரீஸை பற்றி பார்த்தோம், ட்ரீஸோட நேம் எல்லாம் பார்த்தோம். பார்த்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ பார்க்க போகிறது ஒரு போயம், ஒண்டர்ஃபுல் ட்ரீ. ஒண்டர்ஃபுல் ட்ரீ, ஒண்டர்ஃபுல் அப்படின்னா என்னது? அதிசயமான அல்லது அற்புதமான. ஒண்டர்ஃபுல்னா என்னது? அற்புதமான மரம், ஒண்டர்ஃபுல் ட்ரீ. ஐ ஆம் எ ஒண்டர்ஃபுல் ட்ரீ, நான் ஒரு அற்புதமான மரம். இன் த ஹார்ட் ஆஃப் சீட், சீட்னா என்னது? விதை. ஐ ஆம் அ ஒண்டர்ஃபுல் ட்ரீ இன் த ஹார்ட் ஆஃப் சீட். ஹார்ட்னா என்னது? இதயம். எதனுடைய இதயம்? இந்த ஹார்ட் ஆஃப் சீட், விதையில் இருக்கக்கூடிய ஒரு இதயம்தான் நான் அப்படின்னு யார் சொல்கிறா? இந்த ட்ரீ சொல்லுது. ஐ ஆம் அ ஒண்டர்ஃபுல் ட்ரீ இந்த ஹார்ட் ஆஃப் சீட். பரீட் டீப், பரீட் அப்படின்னா புதைத்தல் அல்லது புதைந்த. பரீட் டீப், ஸோ டீப், ஸோ டீப்னு ஆழமான. பரீட் டீப், ஸோ டீப், மை மைட்டி பிளான்ட் லே அஸ்லீப். நம்ம பொதுவாக விதையை நம்ம என்ன செய்வோம்? மண்ணுக்குள்ளே வச்சு புதைப்போம் இல்லையா? அந்த புதைக்கிறது தான் பரி டீப், ஸோ டீப். மை மைட்டி பிளான்ட், மைட்டி பிளான்ட்னு என்னது? சின்ன செடி. லே அஸ்லீப், அந்த சின்ன செடி மண்ணுக்குள்ளே என்ன ஆகிட்டுருக்கான்? தூங்கிட்டுருக்கான், அயர்ந்து தூங்கிட்டுருக்கு. லே அஸ்லீப், அதாவது விதை என்ன இருக்குது? விதை மண்ணுக்குள்ளே புதஞ்சி இருக்கு இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க, மை மைட்டி பிளான்ட் லே அஸ்லீப். வேக்கப், வேக்கப் அப்படின்னா எழுந்துரு. வேக்கப், செட் த சன், யார் சொல்கிறா? சன் சொல்லுது. சன்னா என்னது? சூரியன். வேக்கப், செட் த சன், சூரியன் சொல்லுது எழுந்துரு. ரைஸ் அண்ட் ஷைன், ரைஸ்னா என்னது? எழு. ஷைன் அப்படின்னா பிரகாசி, அதாவது யாரை பார்த்து சொல்லுது? அந்த உள்ளர்கூடிய விதையை பார்த்து சொல்லுது. வேக்கப், செட் த சன், ரைஸ் அண்ட் ஷைன், எழுந்து பிரகாசி அப்படிங்குறது. அடுத்து வேக்கப், செட் த ரெயின், அடுத்து யார் எழுந்துருன்னு சொல்கிறா அப்படின்னா ரெயின். ரெயின் என்னது? மழை, மழை சொல்லுது. ஸோ விமே சஸ்டைன், விமே சஸ்டைன், அது என்ன சொல்லுது? எழுந்துரு, எழுந்து என்ன செய்ய, என்ன தக்க வச்சுக்கோ அப்படிங்க. தக்க வச்சுக்கோங்கிறது என்னது? இந்த மழை இல்லையா? அந்த மழை நீர் பொதுவாக என்னாகும்? ஒரு விதையை முளைக்கிறதுக்கு நீர் அவசியம் இல்லையா? அதனால் எனக்கு தண்ணி ஊற்றுறாப்பார், இந்த பாப்பா தண்ணி ஊற்றுறா இல்லையா? ஆக இந்த விதையை முளைப்பதற்கு என்னென்ன வேணும்? தண்ணி வேணும். அதனால் என்ன செய்ய, தக்க வச்சுக்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? இந்த ரெயின் சொல்லுது. மை லிட்டில் பிளான்ட் ஹியர், மை லிட்டில் பிளான்ட் ஹியர், இந்த சின்ன செடி என்ன பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அண்ட் ரோஸ் டு சி, ரோஸ் அப்படின்னா என்னது? இந்த ரைஸ் அப்படிங்கிறதுடைய பாஸ்டன்ஸ், இறந்த காலம் தான் என்னது? ரோஸ், எழுந்தது. டு சி, அந்த விதையில் இருக்கக்கூடிய அந்த செடி முளைச்சி என்ன வருது? எழுந்து பார்க்குது. எதை பார்க்குது? இந்த வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தை அது வந்து பார்க்குது. முளைச்சிருக்கா, முளைச்சின்னது அந்த வெளி உலகத்தை வந்து அது பார்க்குது. பார்த்துட்டு என்னதுன்னா ஹவு ஒண்டர்ஃபுல், எப்படி அதிசயமாக இருக்குது. த அவுட் சைட் வேர்ல்டு மைட் பி, இப்படிதான் அந்த வெளி உலகம் எப்படி இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த உலகத்தில் நானும் இருக்கேன், நானும் இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அந்த செடிக்கு வருதான். அதுதான் அந்த குட்டி பிளான்ட் வந்து சொல்கிற மாதிரி இந்த போயத்தை அழகாக எழுதியிருக்காங்க. திரும்ப ஒரு அந்த போயத்தை ரைட் பண்ணலாமா? ஒண்டர்ஃபுல் ட்ரீ, ஐ ஆம் அ ஒண்டர்ஃபுல் ட்ரீ இன் த ஹார்ட் ஆஃப் சீட். பரீட் டீப், ஸோ டீப், மை மைட்டி பிளான்ட் லே அஸ்லீப். Wake up, said the sun. Rise and shine. Wake up, said the rain. So we may sustain, we may sustain. My little plant heard, my little plant heard. And rose to see how wonderful the outside world might be. வேர்ல்டுனா என்னது? உலகம். அவுட்சைட் வேர்ல்ட்னா வெளி உலகம். The outside world might be.
ஓகேவா சில்ட்ரன், இந்த போயத்தை என்ன செய்யணும், நீங்கள் லைன் பை லைன் அழகாக ரீட் பண்ணிவிட்டு வரணும். ஓகேவா? தேங்க்யூ.